ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களை, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் நன்றாக இயங்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் பிராண ஆற்றல்னு சொல்கிற பாருங்க, அந்த பிராண சக்தி உடல் முழுக்க நன்றாக இருக்கணும். மனிதனுடைய உடம்பில் 72,000 நாடி நரம்புகள் இயங்கி கொண்டிருக்கின்றது. இது நமது சித்தர்களுடைய கணிப்பு. இந்த 72,000 நாடி நரம்புகளையும் நன்றாக பிராணசக்தி, அந்த காற்றுக்குள் இருக்கக்கூடிய பிராண ஆற்றல், உயிர் சக்தி, பிராணசக்தி சிறப்பாக இயங்கணும் அப்படின்னா, அதற்கு தான் மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது அஷ்டாங்க யோகத்தில் 4வது படி பிராணாயாமம் அப்படின்னு வச்சுருக்கிறார். இப்போ இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது மூச்சை நாம் அடக்கி அதன் மூலமாக நமது உடலில் பிராணனை தக்க வைத்து கொள்ளுதல், பிராணனை ஒரு நியமப்படுத்துதல், உள்ளே எடுக்கக்கூடிய மூச்சு வெளியே விடக்கூடிய மூச்சில் ஒரு இதமாக கொண்டு வர்றது. இந்த பிராணாயாமம் செய்வதற்குன்னு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் தனது யோக சூத்திரத்திலே மாமுனி பதஞ்சலி மகரிஷி நாடிகளை சுத்தப்படுத்தக்கூடிய எளிமையான நாடி சுத்தி பயிற்சிகளையே பிரதானமாக பயிற்சி பண்ணுங்கள். மூச்சை மிக அதிகமாக அடக்கி செய்யக்கூடிய அந்த பிராணாயாம பயிற்சிக்கு உகந்த உணவு முறை, நாடி நரம்புகள் நன்றாக இயங்கணும், நமது வாழ்வியலில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், உணவில் ஒழுக்கம், உறக்கத்தில் ஒழுக்கம், நம்முடைய செயல்பாடுகளில் ஒழுக்கம், எண்ணத்தில் ஒழுக்கம், இது எல்லாம் சாத்தியமான உணவு எடுத்தல், இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய உயர் பிராணாயாம பயிற்சி செய்யும் பொழுது அது ஆன்மீகத்திற்கு, அதாவது இந்த ஜீவனை சிவநிலை அடைய செய்து முக்தி பேருக்கு அது நமக்கு பயன்படுகின்றது. அது ஒரு கட்டம். இப்போ நாம் சராசரியாக நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு இரத்த அழுத்தம் இருக்குது, உயர் இரத்த அழுத்தம், குறைவான இரத்த அழுத்தம், சுகர் இருக்குது, நிறைய நபர்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, டிப்ரெஷன், டென்ஷன் இருக்குது, கவலை இருக்குது, கோபம் இருக்குது, மூட்டு வலி, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பசியின்மை, அஜீரண கோளாறு, பைல்ஸ், இப்படி நான் சொல்லக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனைகள் உள்ளவர்கள், உடல் ரீதியாக குறைபாடு உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம், நலம் தரும் நாடி சுத்தி. இந்த மாதிரி இப்போ நம்ம சொன்ன இந்த குறைபாடுகள்லாம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா, மூச்சு அடக்கம் இல்லாமல் நாடி நரம்புகளை சுத்தப்படுத்தி நம்ம உடம்பில் பிராண ஆற்றலை அதன் மூலமாக நன்றாக தக்க வைத்து, இந்த உடலில் இரத்த ஓட்ட மண்டலம், மூச்சோட்ட மண்டலம், வெப்ப ஓட்ட மண்டலம் மூன்றும் சமமாக இயங்கணும், மன அமைதி இருக்கணும். இதை கொடுக்கக்கூடிய எந்த பக்க விளைவு இல்லாத ஒரு நாடி சுத்தி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பிராணாயாமத்தினுடைய உயர் பிராணாயாமம், வாசி யோகம், இதில்னா இடது நாசியில் மூச்சை உள்ளழுக்கக்கூடாது, அதில் எப்படி இழுக்கணும், எப்படி வெளியே விடணும், அந்த மாதிரி விதிமுறைகள் இருக்கின்றன. இப்போ நாம் பயில போவது வலது பக்க லங்ஸு, இடது பக்க லங்ஸ், இதை சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே பெறணும், நல்ல காற்று உள்வாங்கணும். நம்ம அதீத பிராணாயாம கலைக்கு போகலை. சராசரி மனிதர்களுக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் வேணும். இப்போ நான் சொன்ன இந்த வியாதியெல்லாம் வராமல் வாழலாம். இன்றைக்கு செய்யக்கூடிய இந்த பயிற்சி நிச்சயமாக ஒரு சுகரோ, ஒரு ப்ரெஷரோ, மூட்டு வலி, இடுப்பு வலி, அஜீரண கோளாறு, வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மன அழுத்தம், இது எல்லாம் வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அப்போ அடிப்படை நாடி சுத்தி, நாடிகளை சுத்தப்படுத்துதல், இரத்தத்தை சுத்தப்படுத்துதல், இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை வெளியேற்றுதல், நுரையீரலுக்குள் இருக்கக்கூடிய எண்ணற்ற காற்று முடிச்சுக்கள், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகளை வெளியேற்றுதல், நல்ல காற்றை உள்வாங்குதல், இதை முதல்ல நம்ம படிச்சுக்கிடுவோம். இது எல்லோருக்கும் சென்றடையட்டும். எல்லோருமே ஹார்ட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் சிறப்பாக வளமாக வாழலாம். ஸோ இன்றைக்கு நம்ம அடிப்படையான சிம்பிள் பயிற்சி பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியை காலை மாலை இரு வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலையில் 4-6 மணிக்குள்ளே உகந்த நேரம், ரொம்ப போனால் 7 மணி, மாலை அதே மாதிரி 5-7 மணிக்குள்ளே உகந்த நேரம். இந்த 2 வேளைகளில் ஒரு மேட் விரித்து காலை கிழக்கு முகமாக, மாலை மேற்கு முகமாக பயிற்சி பண்ணுங்கள். தரையில் அமர முடிந்தவர்கள் தரையில் ஒரு விருப்பி விரித்து அமர்ந்து இடதுகை சின்முத்திரை வைத்து அர்த்த பத்மாசனம் இல்லைனா பத்மாசனம் இல்லைனா வஜிராசனம் இல்லைனா சுகாசனத்தில் பயிற்சி பண்ணுங்கள். தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு இந்த பயிற்சியை பண்ணுங்கள்.
இப்போ நம்ம சின்ன சின்ன பயிற்சியாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். இது எல்லோருக்கும், மாணவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் ஏற்ற ஆரோக்கியத்திற்கு உகந்த அற்புதமான பயிற்சி. இடதுகை சின்முத்திரை, இது மடியில் வச்சுக்கணும். உங்களுக்கு தெரிகிறக்காண்டி காமிக்கிறேன். நீங்கள் இடதுகையை உங்களுக்கு மடியில் வச்சுக்கணும். அந்த மாதிரி மடியில் வச்சுக்கணும். முட்டியில் வச்சுருக்கிறேன். வலதுகை தான் யூஸ் பண்ண போகிறேன். பெருவரல், இந்த பெருவரல்னால் வலது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இடது நாசியில் முதல்ல மூச்சை வெளியே விட்டுருந்தேன். இப்போ அப்படி மெதுவாக மூச்சை உள்ள அழுக்கிறேன். மெதுவாக மூச்சை வெளியே விட்டுறேன். 10 முறை மூச்சு உள்ளே எழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவயிறு லேசாக உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி 10 முறை பண்ணிடணும். இப்போ ரிங் ஃபிங்கர்னால் இடது நாசியை க்ளோஸ் பண்ணிட்டேன். வலது நாசியில் முதல்ல மூச்சு வெளியே விட்டுறணும். இப்போ மூச்சு உள்ளே எழுங்க. மூச்சு வெளியே விடுங்க மெதுவாக. இந்த மாதிரி 10 முறை பண்ணிடணும். அடுத்த பயிற்சி, இடதில் மூச்சை உள்ள எழுக்கணும், வலதில் மெதுவாக மூச்சு வெளியிடும். இந்த மாதிரி 10 முறை. இப்போ வலதில் எழுத்து இடது மாற்றி. பத்து முறை பண்ணிடணும். இப்போ ரொட்டேஷனாக பண்ண போகிறேன். ரவுண்ட் தி கிளாக், ஸ்டார்ட் வித் தி லெஃப்ட். இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 5 times பண்ணிடணும், இல்லை 10 times ரவுண்ட் தி கிளாக் பண்ணுறோம். லெஃப்ட்லேயே இன்ஹேல் பண்ணி திருப்பி லெஃப்ட்லேயே எக்ஸ்ஹேல் பண்ணுறது 1. இந்த மாதிரி 5 முறை 10 முறை பண்ணிக்கணும். பயிற்சி பண்ணும்போது சஃபகேஷனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 1 minute ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். முதுகெலும்பு நேராக இருக்கணும். மூச்சு உள்ளே எழுக்கும் போது அடிவேர் லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் லேசாக உள்ளே போய்க்கிடணும். அந்த உணர்வோடு நிதானமாக பயிற்சி பண்ணுங்கள். இது முடித்த உடனே சீத்தளி அப்படின்னு ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். குளிர்ச்சி வகை பயிற்சி. 2 கை சின்முத்திரை, கை மடியில் வச்சுக்கணும். வாய் வழியாக மூச்சை உள்ள அழுக்கிறோம். அந்த மாதிரி மூக்குள்ளேயே மூச்சு வழி விட்டுறோம். இது மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். அப்டாமன் மூச்சு வெளியே விடும்போது லேசாக உள்ளே வைக்கிடணும். இந்த மாதிரி 10 முறை பயிற்சி பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை வச்சுட்டு கண்ணை மூடி மூச்சை 2 nostrils மெதுவாக மூச்சை உள்ளேங்க. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க.
ஒரு 5 முறை. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் 1 நிமிடம் கவனம் செலுத்துங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சி அடிப்படை நாடி சுத்தி. இதுவே நமக்கு நிறைய பலன்களை தரும். ஆஸ்மா வராது, சைனஸ் வராது, ஒற்றை தலைவலி வராது, நம்ம உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறிடும், நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும், சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும், ப்ரெஷர் வராது, ப்ரெஷர் நார்மலில் இருக்கும், மன அழுத்தம், மன அமைதி, மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது, இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும், உடல் முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம், ஒவ்வொரு செல்களுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக இயங்கும், லங்ஸினுடைய கெப்பாசிட்டி வலது பக்க இடது பக்க லங்ஸ் நன்றாக இயங்கும், அதில் இருக்கக்கூடிய அசுத்த காற்றுகள் வெளியேறும், நல்ல காற்றை உள்வாங்குவதற்கு தயாராகும், மன ஒருநிலைப்பாடு கிடைக்கும், தியானம் செய்வதற்கு மிக உகந்த ஒரு பயிற்சியாக அமைகின்றது, தெளிந்த சிந்தனையோடு எப்பொழுதும் மன அமைதியோடு நிதானமாக அந்த ஷார்ப் மைண்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்கள், நம்ம உடலை வைத்து இந்த காற்றை வைத்து அழகாக ஒரு இடத்தில் அமர்ந்து 10 நிமிடத்தில் இவ்வளவு பலன்களை பெறலாம். இவ்வளவு பலன்களை நிச்சயமாக அடைய முடியும். நம்பிக்கையோடு தினமுமே காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். இதை பார்க்கக்கூடிய பெரியவர்கள், உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஆண்கள் பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளி பருவத்திலேயே இந்த எளிமையான அடிப்படை நாடி சுத்தி பயிற்சியை கற்றுக் கொடுங்க, அவர்கள் வாழ்க்கை வளமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய கஷ்டப்பட்டு படித்து கஷ்டப்பட்டு சம்பாதித்து சம்பாதித்த பணத்தை போய் நம்ம மன கஷ்டப்பட்டு உடலில் ஒரு குறைபாடு வந்து மருத்துவ செலவுக்கு நம்ம செலவழிக்கக்கூடாது, எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்கக்கூடாது. ஆரோக்கியம் நம் கையில், மறந்து விடாதீர்கள். அதற்காகத்தான் இப்பொழுது சர்வதேச யோகாசன தினம் அப்படின்னு உலக அளவில் எல்லோருக்கும் விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு ஒரு யோகா தினத்தை June 21 கொண்டாடுகின்றோம். ஸோ உலகமே இன்றைக்கு இந்த வியாதி இல்லாத சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான கலை, அறிவியல் பூர்வமான கலை அப்படிங்கிறதை உலகமே இன்றைக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய தந்தை மாமுனி ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி அவர் இயற்றிய அஷ்டாங்க யோகத்தில் 4வது படி தான் பிராணாயாமம். அதற்கு வித்திட்ட முதல் படி நாடி சுத்தி. பயின்று வளமாக நலமாக வாழுங்கள். மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா, ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகாலயம் ட்ரஸ்ட் மாங்காட்டில், BSS மூலமாக, ஸ்கில் இண்டியா, நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷின் மூலமாக பல வகையான கோர்ஸ் கொடுக்குறோம். அதனுடைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்குறோம். ஒவ்வொருவரும், இதுக்கு வயது வரம்பே கிடையாது, 10th தான் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொருவருமே நீங்கள் ஒரு யோகா ஆசிரியராக, முத்ரை ஆசிரியராக, தியான ஆசிரியராக, சக்ரா மெடிடேஷன் ஆசிரியராக நீங்கள் திகழணும். எனது 36-37 வருட யோகா அனுபவத்தை எளிமைப்படுத்தி கொடுத்துருக்குறேன். நான் தான் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதனையும் நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஒரு யோகா, முத்ரை, பிராணாயாம, நாடி சுத்தி ஆசானாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் சிறந்த ஆசானாக உருவாகி நீங்களும் நிறைய நபர்களுக்கு இதை பயிற்றுவிக்க வேண்டும். அதுவே எனது குருவினுடைய ஆசை. ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது 33 வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார். இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என 5 வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார். பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களே எடுக்கின்றார். பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும். இதில் எங்கிருந்து வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். இதற்கு வயது வரம்பு கிடையாது. பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம். தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம். வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை. இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். விருப்பம் உள்ளவர்கள் உடனே உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
மேலும் விவரங்களுக்கு 6369 9440 8939 40 400 வெப்சைட் www.patanjaliyogam.com. பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.